الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد بكريا خفض رسول الله كريم اللهم تعالى القرآن إليك ويقول قوذي يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد اللهم تعالى இறை நம்பிக்கையாளர்களை மூமின்களை அழைத்து சொல்கிறான் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நம்பிக் கொள்ளுங்கள் அடுத்து ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொருவரும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கக் கொள்ளட்டும் எனவே இது யாருடைய கட்டளை நம்மை படைத்தரக்கூடிய கட்டளை ஒவ்வொருவரும் நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறோம் ஏனென்றால் நாம் இவ்வுலகை விட்டு பிரிந்த பிறகு நம்மை பற்றி யாரும் அக்கறை கொள்ள மாட்டார்கள் எனவே நமது கபருக்காக நமது மண்ணறைக்காக நானும் நீங்களும் எதை முற்படுத்தி இருக்கிறோம் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் இப்னு கையூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது கட்டாயம் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறது ஒவ்வொருவரும் தன்னை ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் உட்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுவார்கள் ஹாசிபு கபில் அன் துஹாசபு நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே நம்மை நாம் ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நமது இபாதத்துகள் நமது வணக்க வழிபாடுகள் நமது செயல்பாடுகள் பிறரோடு உள்ள உறவுகள் இப்படி அனைத்திலும் ஒரு சுய பரிசோதனை என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் புகாரியில் கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தின் கீழ் இப்னு அபி முலைகா என்று சொல்லக்கூடிய தாபிழி அவர் சொல்கிறார் நான் 30க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களோடு உறவாடி இருக்கிறேன் நபித்தோழர்களை சந்தித்திருக்கிறேன் அந்த நபித்தோழர்கள் எல்லாம் தனது ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போன்றதென்றோ தனது ஈமான் மீகாயிலுடைய ஈமானை போன்றதென்றோ அவர்கள் யாரும் பாதிரவில்லை அந்த அனைத்து நபித்தோழர்களும் தங்களுக்குள் நயவஞ்சகம் உருவாகிவிடுமோ தங்களுக்குள் நிஃபாக் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள் எப்படியாக தங்களுடைய நிலைகளை இப்படி பார்த்தவர்கள் நபித்தோழர்கள் இவர்களுடைய ஈமானுக்கு அல்குர்ஆனின் மூலம் சான்று பகரப்பட்டதோ ஃபைன் ஆமனூ பிமிஸ்லி மா ஆமன்தும் ஃபகத் இஹ்ததவ் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார் எனவே நீங்கள் எவ்வாறு என்றால் அவர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் நேர் வழி பெற்றிருப்பார் இங்கு நீங்கள் என்று சொல்லி அல்லாஹ் யாரை சொல்கிறான் என்றால் சஹாபாக்களை பார்த்து பேசுகிறான் அப்ப சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் நேர்வழி பெற்றிருப்பார்கள் எனவே அப்படியான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த சஹாபாக்கள் தங்களுக்குள் நயவஞ்சகம் உருவாகி விடுமோ வந்து விடுமோ என்று பயந்து கொண்டு பயந்தவர்களாக இருந்தார்கள் இது வந்து சஹாபாக்களுடைய நிலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்வார்கள் கேட்பார்கள் மதீனாவில் யாரெல்லாம் நயவஞ்சகர்களோ முனாஃபிக்குகளோ அவர்களுடைய பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடம் தந்திருக்கிறார்கள் அதில் எனது பேரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்ன நபித்தோழர் யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பேணு இந்த உம்மத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அவ்வளவு பெரும் சிறப்பில் உள்ள தோழர் தனக்குள் நயவஞ்சகம் நிஃபாக் வந்து விடுமோ என்று பயந்தார் எனவே நறுமை சகோதரர்களே நமது வாழ்வில் நம்மை நாம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் நமது நிலைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எப்போதும் நம்மை நாம் சீர்திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹு இந்த வசனத்திலே சொல்கிறான் மூமின்களை பார்த்து நாளைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை இன்றே பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அங்க போய் கவலைப்பட்டு கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை அப்ப அந்த கபருக்காக மறும் அந்த கபருடைய வாழ்வுக்காக நாம் எதை அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர் அவர்கள் கபர்களின் பக்கம் சென்றால் தாடி நனையும் வரை அழுவார்கள்
அவரிடம் கேட்கப்படும், ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லும் சொல்லப்படும் போது கூட நீங்கள் இந்த அளவு அழுவது கிடையாது, ஏன் இந்த அளவு அழுகின்றீர்கள்? அப்போது அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கிறேன், இந்த கபர் என்பது அவ்வளவு மனாசிலில் ஆகலாம், அந்த மறுமையுடைய அந்த வீடுகளின் முதல் வீடு, நானும் நீங்களும் சந்திக்க போகின்ற முதல் வீடு அந்த கபருடைய வீடுதான். அதில் ஒருவர் வெற்றி பெற்றால் தொடர்ச்சியான வெற்றிகள், அதில் ஒருவர் தோல்வி விட்டுவிட்டால் தொடர்ச்சியான தோல்விகள். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப நாம் நமது செயல்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அலி ரலியல்லாஹு சொல்வார்கள், ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிஸாபும் வகதன் ஹிஸாபும் வலா அமலு. அதாவது இன்று நாம் செயல்படுவதற்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு, இங்கு யாரும் நம்மை விசாரிக்க மாட்டார்கள். நாங்க தொடரலண்டா வந்து நீங்க ஏன் தொடரலன்னு கேட்க மாட்டாங்க. நாங்க குர்ஆன் ஓதலண்டா மார்க்க விடயங்களை செய்யவில்லை என்றால் யாரும் இங்க கேள்வி கேட்க மாட்டார்கள். இது நமக்கு செயல்படுவதற்கு அமல்களை செய்வதற்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பம், இங்கு விசாரணை இல்லை. ஆனால் நாளை விசாரணை ஆரம்பமாகும், அங்கு அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது, அங்கு அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு தரப்பட்ட வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை, இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு நமக்கு தவறிவிட்டால் வேறொரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. அதே போன்று நாளை என்பது அங்கு விசாரணைகள் தான் ஆரம்பிக்குமே தவிர அங்கு நமக்கு அமல் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டார். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு சில மண்ணறைகளை கடந்து சென்றார்கள். அப்படி கடந்து செல்லும் போது சஹாபாக்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள் என்றால், இந்த மண்ணறைகளிலே அடக்கப்பட்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு உலகத்தில் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் இவர்கள் என்ன வாய்ப்பை தேர்வு செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு ரக்காத் தொழுவதற்கு தான் வாய்ப்பு கேட்பார்கள். சுபஹானல்லாஹ், அந்த கபரில் உள்ளவர்கள் அவர்கள் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு உலகத்தில் அவங்களுக்கு என்ன வேண்டும், செல்வம் வேண்டுமா, உங்களுக்கு பட்டம் பதவிகள் வேண்டுமா, சொத்து சுரங்கள் வேண்டுமா என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் அவர்கள் அந்த எதையும் கேட்க மாட்டார்கள், இரண்டு ரக்கா தொழுவதற்கு தான் வாய்ப்பு கேட்பார்கள். சுபஹானல்லாஹ். எனவே நமது வாழ்க்கை என்பது எவ்வளவு பெருமதி மிக்கதாக இருக்கிறது. எனவே நமக்கு முன்னால் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே நாம் நல்ல முறையில் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நமது வாழ்வு என்பது வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று, நீங்கள் உங்களுக்காக முற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளை நீங்கள் அல்லாஹ்விடம் கண்டுகொள்வீர்கள். இப்ப நாங்க எதை முற்படுத்துறோமோ அதைத்தான் நாம் கண்டுகொள்வோம். நாளுக்கு மறுமையுடைய நாளிலே நம்மிடம் நமது ஏடு தரப்படும். இக்ரா கிதாபக கஃபா பிநஃப்ஸிகல் யௌமா அலைக ஹசீபா. ஏடு ஒவ்வொருவருடைய கையிலும் ஏடு கொடுக்கப்பட்டு நீ விசாரணை செய்து கொள், நீ முடிவு செய்து கொள் என்று ஒவ்வொருவருடைய கையிலும் தரப்படும். அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் அவர் அவர்தான். அங்கே நாளைய மறுமையிலே ஒவ்வொருவரும் கொடுக்கப்படுகின்ற அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருதான், அவர் அவர்தான் ஆசிரியர். அவர் விரும்பியதை அந்த புத்தகத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். நாளை மறுமையில் அந்த புத்தகம் அவருடைய கையிலே ஒப்படைக்கப்படும். அவர்கள் தீர்ப்பு செய்து கொள்வார்கள், நான் சொர்க்கத்துக்குரியவனா நரகத்துக்குரியவனா. ஏன், நமது செயல்கள் தான் அங்கு இருக்க போகிறது. நாம் என்ன செய்தோமோ அந்த அனைத்தும் அதில் இருக்கும். போன்று எந்த பெரிய விடயமோ சிறிய விடயமோ எதுவும் அதில் தவறாது, அனைத்தும் அதில் இருக்கும். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் நமது வாழ்வினுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து மறுமைக்குரிய மக்களாக, மறுமையை இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.